சர்க்கரையும் கரும்பும் என்னவோ தித்திப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதனை உருவாக்கும் கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கையோ அவ்வளவு இனிப்பாக இல்லை. ஒரு தாய் தன்னுடைய கருவில் குழந்தையை 10 மாதங்கள் சுமப்பது போல், கரும்பு விவசாயிகளோ 10 மாதங்கள் கரும்பினை ஏராளமான உழைப்பையும் பணத்தையும் கொட்டி பாதுகாப்பாக விளைவிக்கிறார்கள். ஆனால் அந்த கரும்பினை எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை ஆலைகளோ வருடக்கணக்கில் பணத்தை விவசாயிகளுக்கு வழங்காமல் இழுத்தடிக்கிறார்கள். அதனால் நம்முடைய நாக்கிற்கு இனிப்பை கொடுக்கின்ற அந்த விவசாயிகளின் வாழ்க்கையோ நாள்பட நாள்பட வாழ்க்கை கசந்து கொண்டே செல்கிறது. 10 மாதத்தில் கரும்பு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் ஆலையோ உரிய நேரத்தில் கரும்பினை அறவைக்கு எடுப்பதில்லை. அதனால் விவசாயிகளுக்கு கரும்பின் எடை அளவு குறைந்து விடுகிறது. அதுதான் போகட்டும், அறவைக்கு கொடுத்த கரும்பிற்காவது உரிய விலை உரிய நேரத்தில் கிடைத்தால் போதுமென்றே விவசாயிகள் நினைக்கிறார்கள். ஆனால் பல தனியார் ஆலைகளில் விவசாயிகளுக்கு 1000 கோடி ரூபாய்களை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவத்திற்கு அருகில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையும் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவை வைத்துள்ளது. அந்த தனியார் ஆலையால் பாதிக்கப்பட்டு பணம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் விவசாயிகளில் சிறுநாகலூர் கிராம விவசாயிகளும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிறுநாகலூர் விவசாயிகளின் நிலைமை இருக்கிறது. இது குறித்து பேசிய சிறுநாகலூர் விவசாயி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் பயனேதும் இல்லை என தெரிவித்தார். 2017-18 வந்து ஒரு 141 சில்லற கரும்பு தரணி மில்லுக்கு அனுப்பினோம். அனுப்பி வந்து எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2,78,000 வந்து எங்களுக்கு அந்த அமௌண்ட் வரணும். அதை நாங்கள் பல முறை வந்து போராடி நிறைய போராட்டம் பண்ணி விவசாய சங்கம் எங்கள் கம்யூனிஸ்ட் எல்லாமே போராட்டம் பண்ணி கேட்டோம். அதுக்கு எந்த பதிலும் சரியாக வரல. வட்டிக்கு கடன் வாங்கித்தான் பயிர் செய்தேன் என புலம்பும் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி தற்போது வட்டி கடன் கழுத்தை நெரிப்பதாக கவலை தெரிவிக்கிறார். நாங்கள் வெளியில் கடன் வாங்கி வட்டிக்கு பயிர் செய்துள்ளோம். நாங்கள் வெட்டி அனுப்பிய கரும்பு பணம் வந்தால்தான் நாங்கள் மற்ற விவசாயம் பயிர் செய்ய முடியும். நாங்கள் மிகுந்த கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேறு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை என புலம்பும் விவசாயி பழனி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். இந்த வெட்டுக்கூலிக்கு மட்டும்தான் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, மீதி பணம் தரவில்லை. கேட்கும் போதெல்லாம் அதோ வரும் இதோ வரும்னு சொல்லிக்கிட்டு காலத்தை 2 ஆண்டு காலமாக கழிச்சிட்டாங்க. 2 ஆண்டு காலமாக கழிச்சு நிலுவை தொகைக்கு வட்டி மட்டுமே இது வரைக்கும் 50,000 ரூபாய் கிட்ட வட்டி கட்டுக்கிறோம். நாங்கள் ரொம்ப மிக மிக சிறு விவசாயி. கடந்த 2 வருஷமாக மழை இல்லை, கொரோனா பிரச்சனை, வேறு எந்த வகையிலும் வருமானத்துக்கு வழி இல்லை. எங்களுக்கு இந்த கரும்பு பணம் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும் மாதிரி அரசு எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இது குறித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க வட்ட செயலாளர் அருள்தாஸ் எங்கள் பகுதியில் கரும்புதான் பிரதான பயிர், ஏனென்றால் இந்த மண்ணுக்கு கரும்புதான் ஏற்ற பயிர். இதனாலேயே இப்பகுதியில் 5 கரும்பு ஆலைகள் உள்ளன. அவ்வாறு நாங்கள் 2016-17 ஆண்டிலிருந்து அனுப்பிய கரும்புக்கான நிலுவைத் தொகையை பல ஆலைகளும் இதுவரை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கரும்பை மட்டுமே நம்பிதான் இங்கே விவசாயம் இருக்காங்க. இந்த விவசாயிகளோட வாழ்க்கையை வந்து நாசகரம் பண்ணணும். தனியார் முதலாளிங்க எடுத்துகிட்டு போகிற கரும்புக்கு பணம் தர்றதே கிடையாது. அடிக்கடி இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ மறு விவசாயமும் பண்ண முடியாமல் வேறு பயிருக்கும் மாற முடியாமல் ரொம்ப தவிச்சுட்டு அலுவலப்பட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து வட்டியில்லா கடன் 15 மாதம்னு அறிவிச்சாங்கல்ல, அந்த சலுகை கூட பயன்படுத்த முடியல. இந்த தனியார் முதலாளிங்க பண்ணுறதுனால அந்த சலுகை பயன்படுத்த முடியாததால் இவங்க வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வராங்க. அடுத்த கடனும் தரமாட்டாங்க சொசைட்டியில். வட்டி கட்ட முடியாது, திரும்ப அடுத்த கடனும் தர முடியலனா அப்போ விவசாயம் என்ன, தற்கொலையை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் விளைவிக்கும் கரும்பை போலவே எங்களது வாழ்வும் இனிப்பாக அமைய வேண்டும். அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காக்க வேண்டும் என்பதே கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.